குறைந்த இடத்தில் குறுகிய காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டை உருவாக்க முடியும்னா அதோடைய பேர் தான் மியாவாக்கி காடுகள். இந்த மியாவாக்கி காடு வளர்ப்பு முறைதான் இந்த உலகத்தில் பல நாடுகளில் பிரபலமடைந்து வருது. அகிரா மியாவாக்கி என்ற ஜப்பான் நாட்டு பாட்டனிஸ்ட்டு தான் இந்த காடு வளர்ப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த முறையில் ஒரு சிறிய இடத்துல பல வகையான மரங்களை மிகவும் நெருக்கமாக நட்டு வைப்பாங்க. வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட ஒரு காட்டையை உருவாக்கிடலாம். இடம், மண்வளம், காலநிலை இதற்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இந்த காடுகளை உருவாக்க முடியும். இந்த காடுகள் எப்படி வேகமாக உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மரக்கன்றுகளை மிக நெருக்கமாக நட்டு வைக்கிறதுனால அதுக்கு மேலிருந்து மட்டும்தான் சூரிய ஒளி கிடைக்கும். அப்படி சூரிய ஒளியை தேடி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு வேகமாக மேல் நோக்கி வளரும். இப்படி வேகமாக வளர்றதுனால 10 ஆண்டுகளில் கிடைக்கிற வளர்ச்சி வெறும் 2 ஆண்டுகளில் கிடைக்கும். இந்த மியாவாக்கி காடுகள் இயற்கை காடுகளை விட 10 மடங்கு வேகமாகவும் 30 மடங்கு நெருக்கமாகவும் வளரும். இந்த காடு வளர்ப்பு முறை நம்ம தமிழ்நாட்டில் கூட பிரபலமாயிட்டே வருது. இந்த காடுகளால் பசுமை பரப்பை அதிகப்படுத்தவும் தட்பவெப்ப நிலையை சீர்படுத்தவும் முடியும். இருந்தாலும் இந்த மியாவாக்கி காடுகள் மூலமாக குறைவான நன்மைகளே கிடைக்கும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மியாவாக்கி காடுகளை பார்க்க காடுகள் மாதிரி இருந்தாலும் இயற்கையாக உருவாகிற காடுகள் மாதிரி இருக்காது. ஒரு காடுனா அதில் உயர்ந்த மரங்கள், சின்ன மரங்கள், செடிகள், கொடிகள் இப்படின்னு பல வகையான தாவரங்கள் இருக்கும். இந்த தாவரங்களை சாப்பிட்றதுக்கு பூச்சிகள், புழுக்கள், பறவைகள், விலங்குகள்லாம் அந்த காட்டில் வாழும். ஆனால் மியாவாக்கி காடுகளில் மட்டும் மரங்கள் நெருக்கி நெருக்கி இருக்கனால அதில் மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது. இந்த மியாவாக்கி காடுகளை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் நம்மளை போல இருக்க உயிரினங்களுக்கு உணவு கிடைக்குமா அங்கே, அதுதான் சந்தேகம். மியாவாக்கி காடுகள் வேகமாக வளர்றனால அதை ஒரு தற்காலிக தீர்வாக தான் பார்க்க முடியும். அப்போ நிரந்தர தீர்வு அதையும் நானே சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இடம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அங்கே மரக்கன்றுகளை நட்டு வைக்கலாம். அதுக்குன்னு அடுத்தவங்க வீட்டு இடத்துல போய் வச்சிடக்கூடாது. பூங்காக்கள், சாலையோரங்கள் இப்படி நிறைய இடத்துலையும் வைக்கலாம். நம்மளால் மரக்கன்றுகளை நட முடியலனாலும் இருக்க மரங்களை வெட்டாமல் இருந்தால் அதுவே நம்ம இயற்கைக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ.